தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபிரேயர் 11:28. விசுவாசத்தினாலே மோசே பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தார். ஆமென். மோசே பஸ்காவையும் இரத்தம் பூசுதலையும் ஆசரித்தான். இதில் என்ன விசுவாசம் அடங்கியுள்ளது? அதாவது ஒரே இரவில் சங்கார தூதன் கடந்து செல்வான் என்றும், பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அதன் இரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டிருக்கிற வீடுகளில் வீட்டில் முதற் பேரானவன் மறிக்க மாட்டான் என்பது தேவ கட்டளை. தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தையை இஸ்ரேல் ஜனங்களிடம் மோசே அறிவித்தான். இந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செய்தார்கள் இஸ்ரேலர்கள். வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டுமா? ஒரு வயதும் பழுதில்லாத ஆண் ஆட்டுக்குட்டியாகவும் இருக்க வேண்டுமா? 2 வயது ஆட்டுக்குட்டி அல்ல, 6 மாத ஆட்டுக்குட்டியும் அல்ல, மற்றும் பெண் ஆட்டுக்குட்டியும் அல்ல. இப்படிப்பட்ட வெரி ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் போட்டுள்ளார் என்றால் அது சாத்தியமா? எல்லோருடைய வீட்டிலும் இப்படிப்பட்ட 1 வயது நிரம்பிய பழுதற்ற ஆண் ஆட்டுக்குட்டி இருந்திருக்குமா என்றால், கண்டிப்பாக தேவன் ஆயத்தம் செய்த பின்னரே நமக்கு கீழ்ப்படியுமாறு கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆபிரகாமிடம் அவனது ஆசை நேசகுமாரன் கேட்டது, என் தகப்பனே, இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனப்பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று ஆதியாகமம் 22:7-8 நாம் பார்க்கலாம். ஆம், எனக்கு அருமையான தேவன் பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடம் ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்வாராயின் அதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்வார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலில் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். அதன் பிறகு கீழ்ப்படிய மனதாக இருந்தால் தேவ ஞானம், பொருட்கள், பணம் யாவையுமே நமக்கு தந்தருள்வார். அவருடைய நாமம் யெகோவா யீரே என்பதாகும். ஆமேன். காட் பிளஸ் யூ.